உயிர் அச்சுறுத்தல் மற்றும் மன அழுத்தம். முல்லைத்தீவு நீதிபதி திடீர் பதவி விலகல். முல்லைத்தீவு நீதிபதி திடீர் பதவி விலகல். விடுக்கப்பட்ட பகிரங்க அறை கூவல். இலங்கை காற்பந்து சம்மேளனத்திற்கான உத்தியோகபூர்வ தேர்தல் இன்று. மின்கட்டண பட்டியலில் உள்ளடக்கப்படும் புதிய வரி. உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு யாழில் ஆரம்பமானது வடக்கின் திருவிழா. குருத்தூர் மலையில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட விகாரைக்கு எதிராக பல உத்தரவுகளை வழங்கிய முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி டி சரவணராஜா பதவி விலகுவதாக அறிவித்துள்ளார். உயிர் அச்சுறுத்தல் மற்றும் மன அழுத்தம் காரணமாக பதவி விலகுவதாக நீதிபதி டி சரவணராஜா கடிதம் ஒன்றின் மூலம் அறிவித்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி டி சரவணராஜா தமது பதவி விலகல் கடிதத்தை நேற்று நீதி சேவைகள் ஆணைக்குழுவிடம் கையளித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு நீதிபதி சரவணராஜா உயிர் அச்சுறுத்தல் காரணமாக நாட்டை விட்டு வெளியேறியுள்ளமை தமிழர்களை பேரதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளதாக தெரிவித்த ஒருங்கிணைந்த தமிழர் கட்டமைப்பு, இது இந்த நாட்டின் நீதி பொறிமுறையை கேள்விக்குள்ளாக்கியுள்ளதுடன் தமிழ் நீதிபதிகள் தீர்ப்பு வழங்க முடியாத நாட்டின் நாடாளுமன்றை ஒட்டுமொத்த தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் புறக்கணிக்க வேண்டும் என கண்டனம் வெளியிட்டுள்ளது. இது தொடர்பில் ஒருங்கிணைந்த தமிழர் கட்டமைப்பு விடுத்துள்ள செய்திக்குறிப்பிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மிக உன்னதமான நீதித்துறையில் தலைசிறந்த நீதவானாக குருந்தூர் மலை சட்டவிரோத பௌத்த கட்டுமானம் உள்ளிட்ட விவகாரங்களில் யாருக்கும் அடிப்பணியாமல் தீர்ப்புகளை வழங்கிய முல்லைத்தீவு நீதிபதி சரவணராஜா அழுத்தங்களால் பதவி விலக நிர்பந்திக்கப்பட்டு உயிர் அச்சுறுத்தல் காரணமாக நாட்டை விட்டு வெளியேறியுள்ளமை தமிழர்களை பேரதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தமிழ் நீதிபதிகள் தீர்ப்பு வழங்க முடியாத நாட்டின் சட்டவாக்க சபையான நாடாளுமன்றை ஒட்டுமொத்த தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் புறக்கணிக்க வேண்டும் என ஒருங்கிணைந்த தமிழர் கட்டமைப்பு ஊடாக வலியுறுத்தல் விடுப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. குருந்தூர் சட்டவிரோத பௌத்த கட்டுமானம் தொடர்பாக நீதியான தீர்ப்பு வழங்கியமைக்காக தொடர் அழுத்தம் உயிர் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி முல்லைத்தீவு நீதிபதி தனது பதவியை துறக்க நிர்பந்திக்கப்பட்ட நீதிபதி சரவணராஜாவிற்கு தமிழ் சமூகமாக ஆதரவை வெளிப்படுத்துவதுடன் அவரின் இந்த முடிவுக்கு காரணமான அழுத்தங்களை பிரயோகித்த சகல தரப்பினர் மீதும் நடவடிக்கை எடுக்கும் வரை தமிழர் சார்ந்த அனைத்து கட்டமைப்புகளும் சட்டவாளர்கள் ஒத்துழையாமை இயக்கத்தை ஆரம்பிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீதியை வழங்கும் நீதிபதிக்கு ஏற்பட்டுள்ள இந்த பாரதூர நிலையை சீர் செய்வதற்கு இலங்கையின் சகல முற்போக்கு சக்திகளும் சர்வதேசமும் ஐநா அமைப்புகளும் நீதி பரிபாலனம் சுயாதீனமாக இயங்க உச்சபட்ச நடவடிக்கைகளை இந்த தீர்க்கமான தருணத்தில் எடுக்க வேண்டும் எனவும் குறித்த அமைப்பு வேண்டுகோள் விடுத்துள்ளது. சர்வதேச காற்பந்து சம்மேளனத்தினால் தடை விதிக்கப்பட்டிருந்த இலங்கை காற்பந்து சம்மேளனத்திற்கான உத்தியோகபூர்வ தேர்தல் இன்று நடைபெற உள்ளது. இதனை கண்காணிப்பதற்காக சர்வதேச கால்பந்தாட்ட சம்மேளனம் மற்றும் ஆசிய கால்பந்து சம்மேளனத்தின் 4 பிரதிநிதிகள் நேற்று நாட்டை வந்தடைந்தனர். சர்வதேச கால்பந்து சம்மேளனத்தின் உறுப்பு நாடுகளின் உள் விவகாரங்களுக்கு பொறுப்பான துறையின் பணிப்பாளரும் நாட்டை வந்தடைந்துள்ளார். இலங்கை கால்பந்து சம்மேளனத்தின் உத்தியோகபூர்வ தேர்தல் இன்று பிற்பகல் டொரிங்டன் பிளேஸில் உள்ள விளையாட்டு அமைச்சின் கேட்போர் கூடத்தில் இடம்பெற உள்ளதுடன் 67 கழக பிரதிநிதிகள் இதில் பங்கேற்க உள்ளனர். அனுராதபுர கழகத்தின் தலைவர் தக்சித சுமதி பாலவும் இலங்கை கால்பந்தாட்ட சம்மேளனத்தின் முன்னாள் தலைவர் ஜஸ்வர் உமரும் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். இலங்கை கால்பந்து சம்மேளனத்தின் உத்தியோகபூர்வ தேர்தலுக்காக சமர்ப்பிக்கப்பட்ட வேட்பு மனுக்கள் தொடர்பில் நேற்றிரவு இறுதி அங்கீகாரம் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கை மின்சார தனியார் நிறுவனம் அல்லது லெகோர் நிறுவனத்தின் மின்சார கட்டணத்துடன் 2.5% சமூக பாதுகாப்பு வரியை இம்மாதம் முதல் சேர்க்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதன்படி இது செப்டம்பர் 8 முதல் நடைமுறைக்கு வரும் எனவும் அடுத்த மாதம் வாடிக்கையாளர் பெறும் மின்கட்டண பட்டியலில் புதிய வரியும் உள்ளடக்கப்படும் எனவும் மின்சார அமைச்சர் தெரிவித்துள்ளது. மின்சார சபையால் வழங்கப்படும் மின்சார கட்டண பட்டியல்களில் குறித்த வரி இதற்கு முன்னர் இருந்தே சேர்க்கப்பட்டிருந்த நிலையில் சமூக பாதுகாப்பு பங்களிப்பு வரி சட்டத்தில் காணப்பட்ட குறைபாடு காரணமாக அது லெகோ மின்சார பட்டியல்களில் சேர்க்கப்படவில்லை. லெகோ அல்லது இலங்கை மின்சார தனியார் நிறுவனம் சுமார் 12 லட்சம் வாடிக்கையாளர்களை கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு வடக்கு மாகாண தொழில்துறை திணைக்களம் மற்றும் சுற்றுலாத்துறை என்பவற்றின் ஏற்பாட்டில் வடக்கின் திருவிழா இடம்பெறுகின்றது. குறித்த நிகழ்வு யாழ்ப்பாணம் கலாசாரம் நிலையத்தில் இன்று 29 காலை 9 மங்கள விளக்கேற்றுடன் ஆரம்பமாகியுள்ள நிலையில் 9 வரை இடம்பெற உள்ளது. வடக்கின் திருவிழா நிகழ்வில் வடக்கு மாகாண ஆளுநர் BSM சால்ஸ் மற்றும் யாழிற்கான இந்திய துணை தூதுவர் ராகேஷ் நடராஜ் ஆகியோரும் கலந்து கொண்டுள்ளனர். குறித்த நிகழ்வில் தமிழர் பாரம்பரியத்தை பறைசாற்றும் வகையிலான கிராமிய நடனங்களான மயிலாட்டம், ஒயிலாட்டம், சிரட்டை கும்மி, வசந்தன் கூத்து மற்றும் நர்த்தனம் என்பன இடம்பெற்றதோடு கைவினைப் பொருட்கள் விற்பனை, உணவு விற்பனை, நீர் விளையாட்டுகள் என்பனவும் இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது.